வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓவர்ஃபிஷ். ஓவர்ஃபிஷ்னால் என்ன? இது வந்து ஒரு கடல்வார் உயிரினம், அடிக்கடலில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பூகம்பம் டைமு, டிசாஸ்டர் டைமில் சைனாவில் வந்து வெளில வரும், கடற்கரையில் வந்து ஒதுங்கும். இந்த ஃபிஷ்ஷு வந்தாலே கெட்ட சங்கனம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து இப்போ வந்து அதாவது பிப்ரவரி மந்தில் 2019 இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கரை ஒதுங்குச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டிசம்பர் மாதம் அதே வருஷத்தில் 2019 இந்த மாதிரி வைரஸ் பரவுச்சு. இந்த வைரஸ் பரவுனதுக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து எதர்ச்சியாக வந்ததா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வந்து இந்த ஃபிஷ் வந்ததுக்கப்புறம் தான் வைரஸ் வந்திருக்கு. இந்த ஃபிஷ் வந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா சீனாவுக்கு வந்து பெரிய டிசாஸ்டர், இல்லைன்னா என்ன சொல்லுவோம், உலகத்துக்கே டிசாஸ்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஹீரோ அந்த அதாவது அது என்ன சொல்கிறது அணுவோட எதாவது நிலநடுக்கம் வந்து அணுவில் வந்து உடஞ்சிது. அந்த டைமில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து 2 முன்னாடி வந்து இந்த வெளில வந்திருக்குன்னு நியூஸ் சேனலில் சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எந்த டெஸ்ட்ராயர் அதாவது டிசாஸ்டர்னு எர்த் குவேக் இந்த மாதிரி எது வந்தாலுமே இந்த ஃபிஷ்ஷஸ் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஆழ்கடல்லே இருக்கும் ரொம்ப நாள், அது வந்து பார்க்குறதே அரிது. ஆனால் இப்போ வந்து அந்த டைம்லேருந்து பிப்ரவரி மந்த் வந்து இது வந்து நிறைய கதை அதாவது நிறைய மீன் வந்து கரை ஒதுங்குச்சு. அதனால் அதை பார்த்துட்டு எல்லாருமே இது பண்ணாங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி வர்றது வந்து அதாவது தற்செயலாவா இல்லை வந்து அதுக்கு தெரிஞ்சதுனால தான் வருதா? இந்த மீன்களுக்கு முன்னாடி நடக்கிறது வந்து இப்போ வந்து தெரியுதா அப்படின்றத நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு வந்து முன்கூட்டியே நடக்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குறது வந்து அக்வாரியம் ஹாபியில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் இந்த மீன்களுக்கு வந்து பவர்ஸ் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் இல்லை நிறைய பேருக்கு. இந்த மீனுக்கு தெரியும் போது நம்ம வீட்டில் இருக்கிற மீனுக்கு தெரியுமா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். நான் உங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அப்புறம் நியூஸ் சேனல் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே இது போல் நிறைய அப்டேட் வீடியோஸ் வந்து நான் போடுறேன். இது வந்து நான் சும்மா டாக்குமெண்ட்ரி சின்னதாக பண்ணி பார்த்தேன் கோவிட்-19க்காக. மறக்காமல் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அக்கரம் ஹாபிஸில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.